வேன் லாப்கின் ஒரு அழகிய தோற்றம் கொண்ட இளைஞன். அனாசாம்பிளி நுனிமூக்கு கொஞ்சம் வளைஞ்சிருக்கும் அழகான ஒரு பெண். இந்த செங்குத்தான மலைப்பாதையில் அந்த ஆத்தங்கரை ஓரமாக இறங்கி அடிவாரத்துக்கு வந்து அந்த அடிவாரத்தில் இருந்த பலகையில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த பலகைங்கிறது ஆத்தங்கரைக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிற இந்த வில்லோ மர கூட்டங்களுக்கு நடுவில் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது நீல வானம். அந்த நீளம் ஆற்றுல விட்டு அது ஒரு வித்தியாசமான ஒரு வண்ணமாக இருக்குது. எந்த ஒரு வெளி உலக தொடரும் இல்லாத இடமா அது தனிமையான ஒரு ரம்மியமான இடமா இருந்தது. அந்த தண்ணிக்குள்ளே நீந்துற மீன்களும் அந்த நீர்ப்பரப்பில் ஓடுற நீள நீளமாக காலுகள் இருக்கிற அந்த நீர் பூச்சிகளும் தவிர வேறு யாருமே அங்கே இருக்கிற மாதிரி தெரியல. அவ்வளோ ஒரு அந்தரங்கமான இடமா இருந்தது. அந்த இடத்துல தான் இந்த லாப்கினும் வான் லாப்கின் அவன் பேர், அவனும் அனாசாம்பிளி அப்படிங்கிற அந்த பொண்ணும் ரெண்டு பேரும் உட்காந்துட்ருக்காங்க. மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான தூண்டில், வலைக, புழு, அந்த புழுக்கள் இருக்கிற டப்பா, இதுகள்லாம் பக்கத்தில் இருக்குது. அப்புறம் அந்த பலகையில் உட்கார்ந்த உடனே அனா வந்து தன்னோட தூண்டில் எடுத்து மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. இவன் ஆனத்த ஆரம்பிக்கிறான். ஒரு வழியாக நாம் இப்படி தனிமையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி நம்ம தனிமையில் இருப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப நாளாக ஏங்கிட்டுருக்கேன். இன்றைக்கி தான் முதலாக அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னெல்லாம் பின்னாடி பார்த்துட்டு இந்த லாப்கின் வந்து பெணாத்திட்ருக்கான். நான் உனக்கு உன்னை சொல்ல கடமைப்பட்டிருக்கானா, நான் உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே வந்து காதல் வலையில் விழுந்துட்டேன். நான் பிறந்ததுக்கான அர்த்தம் எனக்கு விளங்கிருச்சு. உங்களோடு இருக்கிறதுக்காகவே வேண்டியே நான் பிறந்திருக்கேன். உன்னை பார்த்த நாள்லேருந்து நான் ஒரு பைத்தியக்காரனாக தெரிகிறேன். நீ தான் என்னுடைய காதல் தெய்வம். என்னோட முழு வாழ்க்கையும் உன்னோட காலடியில் நான் இப்போவே சமர்ப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். என்ற வாழ்க்கையில் முதல் பார்த்த பொண்ணு நீ தான், கடைசியாக பார்க்க போகிற பொண்ணு நீ தான். அந்த அளவுக்கு நான் நீயாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெணாத்திட்ருப்பான். அவள் அந்த தூண்டில வந்து பிடிச்சிட்ருப்பா. இவன் பெணாத்தும் போதே சொல்லுவான், கொஞ்சம் கடிக்க விடு அன்பே, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்வா. அவள் அது டப்புன்னு அந்த தூண்டில வந்து இழுத்துருவா. அப்படி இழுக்கும்போது அந்த சுன்ற கையவே இவன் பார்த்துட்ருப்பான். அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த தூண்டில ஒரு சின்னதாக வெள்ளி நிற மீன் ஒன்று அந்த சூரிய வெளிச்சம் பட்டு அப்படி மின்னும். அது அப்படி மின்னிட்டே தூண்டில் தொங்கிட்டு மேலே வந்து விழுகும். இவன் ஆஹா அற்புதம், இது ஒரு பெருச்சு வகை மீன், அது நம்மகிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு மெய் மறந்து அவள் கையை பிடிச்சிருவான். அவள் கையை பிடிச்சதில் அவள் கொஞ்சம் தடுமாறி போக என்ன ஆகும், அந்த தூண்டில் நுனியில் இருந்த மீன் புல்லு மேலே விழுந்து புல்லுலிருந்து எட்டி குதித்து மறுபடியும் தண்ணியிலேயே போய் விழுகும். அது விழுந்த இடத்துல வட்டமாக அலை கிளம்பி போகும். ஐயையோ அப்படின்னு அவள் வெக்கப்பட்டு கையை உதறுவா. அவன் அவங்ககிட்டருந்து தன்னை முழுசுமாக விடுவிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாள். இவன் அந்த நேரம் பார்த்து இதழோட இதழ் சேர்த்து ஒரு முத்தம் கொடுத்துருவான். அதெல்லாம் வந்து அப்படியே ஒரு விபத்து மாதிரி கண்ணிமைக்கிற நேரத்தில் நடந்து முடிஞ்சிடும். அதிலிருந்து விடுபட்டு கண்ணிமைக்கிற நேரத்தில் மறுபடியும் ஒரு ரெண்டாவது முத்தம் தொடர்ந்துட்டுருக்கும். அப்புறம் திடீர்னு ரெண்டு பேரும் தன்மையப்பட்டு நிதானத்துக்கு வருவாங்க. வந்த உடனே இந்த தப்பு இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே உறுதிமொழி எடுத்துக்குவாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் இந்த பூமியில் நிலைக்கிறதில்ல. ஏதோ ஒன்று அதை கெடுக்கிறதுக்குன்னு உள்ளிருந்தோ இல்லை வெளியில் புறத்திலிருந்தோ அகத்திலிருந்தோ ஏதோ ஒரு இடைஞ்சல் வந்துடும். அந்த மாதிரி தான் இவங்க வந்து அப்படியே செம்மாந்து போய் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா யாரோ சிரிக்கிற மாதிரி ஒரு சின்ன சத்தம். என்னன்னு பார்த்தா அவங்க தூண்டிலுக்கு பக்கத்துல இருந்து ஒருத்தன் புழுக்குன்னு அந்த தண்ணியிலிருந்து மேலே எந்திரிக்கிறான். அப்படியே அம்மனமா இருக்கான் ஒரு பையன். யாருன்னு பார்த்தா அவன் இந்த அண்ணாவோட தம்பி. கக்களி போட்டு சிரிக்கிறான். ஐயோ நான் உங்களெல்லாம் பார்த்துட்டேன், நீங்கள் ரெண்டு பேரும் முத்தம் கொடுத்துட்டு இருந்தீங்களே, நான் எல்லாம் பார்த்துருவேன், நான் அம்மாக்கிட்ட போய் சொல்ல போகிறேன், அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்லி ஒரு ஏளனமாக சிரிப்பான். அப்புறம் உடனே இவன் லாப்கின் வந்து அவனை சமாதானம் அதாவது தாஜா பண்ணுவான். நீ நல்ல பையனா இல்லையா, நீ வந்து இப்படி எங்களை பின்தொடர்றது என்ன பேசணுங்கிறதெல்லாம் ஒட்டு கேட்கறதுல நல்லவைன்னு கலை இல்லை, ஆனாலும் நீ ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு ஒரு சர்க்காஸ்டிக்காக அதே நேரத்தில் தாஜா பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருப்பான் அவன். அதுதான் சாக்குனா அப்போனா நீங்கள் எனக்கு ஒரு ரூபில் கொடுங்க, நான் வந்து இதை பற்றி இனிமேல் பேச மாட்டேன், உங்களை பின்தொடர மாட்டேன், அம்மா கிட்ட போய் சொல்ல மாட்டேன், நீங்கள் ஒரு ரூபில் கொடுக்கலீன்னா நான் போய் சொல்லிடுவேன் அப்படிமா. அப்புறம் லேப்கின் அங்கே பக்கத்தில் இருந்த தன்னுடைய சட்டையை உதறி பார்ப்பான். பாக்கெட்டில் வந்து 4-5 ரூபில் இருக்கும். அதில் ஒரு ரூபில் எடுத்து கோலியா, அந்த பையன் அண்ணாவோட தம்பி பேர், அந்த கோலியாக்கிட்ட கொடுப்பான். அவன் டப்புன்னு அது அம்மனமாக நிற்கிறான். அந்த ரூபியில் வாங்கிட்டு ஓடுவான் மறுதிசையை நோக்கி. அவன் இந்த நாய் இந்நேரம் இவங்க 2 பேர்த்த வேவு பார்க்கறக்குன்னே பின்தொடர்ந்து வந்திருக்கு. அங்கே எங்கேயோ துணிகளை கழட்டி வச்சுட்டு தண்ணியூட இங்கே வந்திருக்கான். அப்புறம் கொஞ்சம் தூரம் ஓடி மறுபடியும் ஆற்றுக்குள்ளே சீட்டி அடிச்சுட்டே கீழே உளுந்து ஆற்றுல நீந்திட்டே தன்னோட துணிமணி இருக்கிற பக்கம் போவான். ஆனால் இவங்க அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முத்தம் கொடுக்கறத நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் சந்தித்து பேசுறது, கல்லை போடுறது அப்படி இருப்பாங்க. இவன் லாப்கின் வந்து டவுனுக்கு போவான். அப்பப்போ போகிறப்பெல்லாம் ஒரு தீப்பெட்டி, ஒரு பந்து, ஒரு பெயிண்டிங் டப்பா இப்படி சின்னதாக வாங்கிட்டு வந்து இவனுக்கு கோயிலாவுக்கு கொடுத்துட்டே இருப்பான். லஞ்சான் எங்கேயும் இவன் போய் வீட்டில் பற்ற வச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிறைய அன்பளிப்பு பரிசு பொருட்கள் லஞ்ச பொருள் கொடுத்துட்டே இருப்பான் அவன். அந்த சின்ன பையன் இப்போல்லாம் தெருவில் போய் விளையாடுறது, இந்த மற்ற பசங்களோட சேர்ந்து விளையாடுறது, இந்த பழக்கத்தையே முற்றிலும் கையை விட்டுட்டான். அவனுக்கு வேலையே இவங்க 2 பேரும் எங்கேயாவது போகிறாங்களா வர்றாங்களா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ரகசியமாக போய் சந்திக்கிறது, வேவு வாக்குறது, மிரட்டுறது, இப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தான் இவன். லாப்கின் வேறு வழி இல்லை, ஏதோ ஒன்று கொடுத்து சரி பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் அவன் அப்படியே உள்ள மனசுக்குள்ளே எரிச்சல், இந்த நாய் எதுவும் நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்குது அப்படிங்கிற அளவுக்கு. அப்புறம் அவன் சொல்லிட்டான், எனக்கு வந்து இந்த உயர்தர வாட்ச் வாங்கியே ஆகணும் இந்த வாரம், இல்லாட்டி நான் வீட்டில் போய் சொல்லிடுவேன் அப்படிங்கிறான். அப்புறம் என்ன பண்ணுறது, இவன் அந்த வாரம் சம்பளம், ஒரு வாரத்து சம்பளம் கொடுத்து அந்த உயர்தர கடியாரத்தை வாங்கிட்டு வந்து கொடுப்பான். அப்புறம் ஜூன் மாதம் பூரா இவனுக்கு ஜூன் ஜூலை வரைக்குமே தொந்தரவு தான், இப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் இந்த அண்ணாவும் லாப்கினும் ஒரு நாள் எங்கேயோ ஒரு பக்கம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவன் வந்துட்டான், வில்லன் வந்துட்டு என்னவோ மிரட்டுற மாதிரி பேசினான். இவன் டப்புன்னு பக்கத்தில் இருந்த ஒரு துணியை எடுத்து கோழியை வாயில் திணிக்க போனான், அந்த பையனோட வாயில் திணிக்க போனான். ஆனால் எந்திரிச்சு ஓடிட்டான். அப்புறம் அவன் எங்கள் அம்மாக்கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு மறுபடியும் மிரட்டினான். இல்லடா மன்னிச்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 2 ரூபில் கொடுத்து அன்னைக்கு தாஜா பண்ணி அனுப்பிட்டான். ஜூன் ஜூலை போச்சு. ஆகஸ்ட் மாதம் அப்படியே காதல் ரெண்டும் முத்திடுது. 2 பேரும் ஒருத்தர் பார்க்க கொள்ள எப்போ பார்க்க முடியும் எப்போ பார்க்க முடியாதுன்னு அவஸ்தைப்படுறாங்க. அப்புறம் எப்படியோ பெரியவங்க அண்ணா வீட்டில் பேச்சுவார்த்தை துவங்குச்சு. எப்படியோ அவங்களுக்கு பெற்றோர்கள் 2 வீட்லேயும் தெரிஞ்சிருச்சு. 2 வீட்லேயும் அண்ணா வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு படபடப்பு, இது பேச்சுவார்த்தை நல்லபடியாக போகுமா முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதில் சில சிக்கல்கள்லாம் இருந்தது. அவங்க வந்து ஊரினுடைய மறுகோடியில் இருக்கவங்க, இவங்க தென்கோடியில் இருக்கவங்க, சேருவாங்களா சேரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு கட்டத்தில் நிச்சயம் முடிவாயிடுச்சு. முடிவாகிற ஓரத்தில் முதல்ல இவன் தான் வீட்டை விட்டு வெளியில் வந்தான். யார்? லேப்கின். அந்த அண்ணாவோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன தோட்டம் இருக்குது. தோட்டத்துக்குள்ளே ஓடி போனான். எங்கேயோ ஒரு ஓரத்தில் இவன் உட்காந்து ஏதோ விளையாடிட்டு இருந்தான். யார்? கோலியா. அந்த சின்ன பையன் 7ஆம் வகுப்பு படிக்கிறான். அப்புறம் இவன் போனவன் அந்த கோலியாவோட காதை பிடிச்சி திருகுனான் லேப்கின். திருகிட்டு இருக்கும்போதே அனாவும் அங்கே ஓடி வந்து சேர்ந்துருவா. அவள் வந்து என்ன பண்ணுவா? இன்னொரு காதை பிடிச்சி திருகுவான். அப்புறம் அவன் இனிமேல் நான் சொல்ல மாட்டேன். 2 பேரும் நல்லா முறுக்குவாங்க. அவன் நான் இனிமேல் அம்மா கிட்டலாம் சொல்ல மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அழுவான். அப்புறம் இவங்க நல்லா திருகுவாங்க. அப்புறம் அன்பானவர்களே, நல்லது, நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கீங்க, நான் இனிமேல் எதுவுமே செய்ய மாட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படிமா. அப்புறம் பின்னாளில் 2 பேரும் காதலர்கள், கல்யாணம் ஆயிரும். அனாவும் லேப்கினும் எப்போ தங்களுடைய அந்த இனிமையான நாட்களை பேசினாலும் அந்த அனுபவத்தை பேசினாலும் அவங்க சொல்லுவாங்க, காதத்திரின் போது எங்களுக்கு கிடைச்ச அந்த ஆனந்தங்கிறது இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கவே இல்லை அப்படிம்பாங்க. இதுதான் ஆண்டன் சகாவ் எழுதின த நாட்டி பாய் அப்படிங்கிற கதை. கிளுகிழுப்பாக ஒரு கதை சொல்லுங்கள் அப்படிங்கிற நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்குனுங்க இந்த கதை. சைனிங் ஆஃப், பழமை பேசி.